ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர் ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனல் டே ஆஃபர் அப்படின்னு சொல்லி நம்ம குரூப் ஃபைவுக்கான ஒரு ஆஃபர் தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம பார்த்த செஷன் தான் ஸோ இந்த செஷன்ல நம்ம ஃபீஸோட டீட்டெயில்ஸும் என்ன ஆஃபர்ங்கிறதையும் அடுத்தது வந்து ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஸ்பாட் எரர் டாபிக்ல ஸோ அதுவும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க எழுதிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் சொல்ற டீட்டெயில் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் தேர்ட்டி டேஸ் தான் இருக்கு இல்லைங்களா நார்மலா நீங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு கிளாஸஸும் அவைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம தௌசண்ட் ஹண்ட்ரட் மாதிரி போட்டிருந்தோம் இப்போ வந்து அது தான் ஏன்னா தேர்ட்டி டேஸ் தான் இருக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா

உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏஎஸ்ஓ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஓகேங்களா சரி ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையில இந்த கோர்ஸ் இருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்ட நம்ம என்ன வச்சிருக்கோம் கிளாஸஸ் இருக்கு விதைகள்ல நீங்க கிளாஸஸ் இருக்கு புக்கு இருக்கு டெஸ்ட் இந்த மூணுமே நம்ம போட்டுக்கலாம் இந்த மூணு மூலமா தான் நம்ம ஒரு தேர்வு வந்து முழுமையாக சக்ஸஸ் பண்ண முடியும் நமக்கு எல்லாமே தெரியும் இதே வந்து நீங்க கிளாஸ் ஆக்சஸ் செப்பரேட்டா பண்ணிக்கலாம் புக் செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் செப்பரேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸஸே பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டா பிரிக்கலாம் அதாவது பேப்பர் ஒன் மட்டும் நீங்க தனியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் டூனாலும் தான் பட் இப்போ பேப்பர் ஒன்னும் பேப்பர் டூ இந்த ரெண்டுமே சேர்த்து நீங்க உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இன்னும் தேர்ட்டி டேஸ் தான் நமக்கு இருக்குது சரிங்களா சோ இது வந்து கிளாஸோட டீடைல் புக் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் ஒன்னு நீங்க தனியா வாங்கிக்கலாம் பேப்பர் டூவும் தனியா வாங்கிக்கலாம் சரிங்களா சோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ வந்து நீங்க புக் நீங்க எந்த புக் வாங்கினாலும் தௌசண்ட் தான் வந்து புக்கோட பிரைஸ் சரிங்களா டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் லாஸ்ட் வீடியோ இப்போ ஃபைவ் ஏவோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு இதோட ஷெடியூல் எல்லாம் நான் காமிச்சிருப்பேன் மொத்த டோட்டலாக பதினஞ்சு டெஸ்ட் நடக்குது அதுல சிலபஸ் வைஸ் அஞ்சு டெஸ்ட்டும் பேப்பர் ஒன்னுக்கு ஒரு ரிவிஷனு பேப்பர் டூக்கு ஒரு ரிவிஷன் அப்புறம் ஓவராலாக சேர்த்து மற்ற டெஸ்ட் எல்லாமே மாடல்ஸ் மாதிரி ரிவிஷன் வந்து கண்டக்ட் பண்றோம் ஸோ இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட எல்லாரும் வந்து ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணவங்க ஒரு பத்து மாடல் பக்கம் எழுதுவாங்க பத்து ரிவிஷன் பக்கம் எழுதுவாங்கன்னா நீங்க ஒரு ரெண்டு ரிவிஷன் எழுதினால பரவாயில்ல மத்த எல்லாம் அந்த போர்ஷன்ஸ் முடிக்கிற டெஸ்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாவே உங்களால முடிக்க முடியும் சோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட் மட்டும் நான் அஞ்சு டெஸ்ட் மட்டும் தனியா வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க அது தனியா வாங்கிக்கலாம் ரிவிஷன் டெஸ்ட் தனியா வாங்கிக்கிறீங்கன்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல மாடல் டெஸ்ட் மட்டும் தனியா வாங்கிக்கிறீங்கன்னாலும் அது மட்டுமே நீங்க எழுதி எங்களுக்கு அனுப்பலாம் அதுக்கு மட்டுமே கரெக்ஷன் பண்ணுவோம் சரிங்களா சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மாடல் மட்டும் லாஸ்ட் ஒரு மாடல் மட்டும் போதும் மேம் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் சரிங்களா அந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் இல்ல சோ இதுவரையும் நடந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அதே மாதிரி எல்லாரும் எப்படி ஆன்சர் எழுதி இருக்காங்க அது பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்க வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சோ அதை நம்ம குரூப்லயே இருக்கும் சோ ஒவ்வொருத்தரும் எப்படி ஆன்சர் எழுதி இருக்காங்க மேக்ஸிமம் லெட்டர் ரைட்டிங்கு அறிக்கை எழுதல் இது வந்து லாஸ்டா நடந்த டெஸ்ட் பேப்பர் சரிங்களா அதோட கரெக்ஷன் பண்ணி ஃபீட்பேக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் வேணுனாலோ இல்லை இந்த மாதிரி தவறு பண்ணிருக்காங்களா ஸோ நம்ம பெஸ்ட் பேப்பர்ல இருந்து மட்டுமே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் எடுப்போம் அதே மாதிரி ஓரளவு தவறு பண்ணின பேப்பர்ல இருந்து நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அது வந்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரட்டிவ் டிகிரி தான் லாஸ்ட் நடந்தது ஸோ இதோட டீட்டெயிலான திங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஷோ பண்ணுறேன் நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் செப்ரேட்டாகவும் எல்லா இதுவும் எடுத்துக்கலாம் ஓகே கிளாஸஸும் செப்ரேட்டாக எடுத்துக்கலாம் எல்லாமே நான் வந்து டீட்டெயில் சொல்லிவிட்டேன் இப்போ நம்ம ஸ்பாட் யாராருக்குள்ள வந்து போகலாம் ஸோ உங்களுக்கு தெரியும் எல்லாமே நம்ம விதைகள் இருந்து ஒன்றுமே சாஃப்ட் காப்பியில் எவ்ரி திங் புக்கு ப்ரிண்டட் மெட்டீரியல் அண்ட் வித் சைஸ் சைஸ் டு ஸ்டடி ஓகே நம்ம ஏதுவான தான் வந்து இருக்கும் பேப்பர் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ரிவ்யூவும் நீங்க பாத்துருப்பீங்க அடுத்தது வந்து டெஸ்ட் புக்லெட்ஸும் வந்து ஹார்ட் காப்பியா தான் நாம அனுப்ப போறோம் சரிங்களா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாலும் ஓகே கால் பண்ணாலும் ஓகே இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் காமிக்க போகிறேன் அதோட ஆன்சருக்கும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் அதோட ஆன்சர் வாங்கிக்கோங்க ஸோ நமக்கு ஒன் ஆஃப் த கிராமர் பார்ட் கிராமர் சே அந்த லெட்டர் ரைட்டிங்காக நமக்கு அவங்க இஷ்டத்துக்கு மார்க் போடுவாங்க சரிங்களா இவ்வளோ மார்க் தான்னு சொல்ல முடியாது அதை வந்து நம்ம எதுன்னு போல் கேட்க முடியாது பட் கிராமர் பார்ட்டுக்கு இதுதான் ஆன்சர் எப்படி நம்ம சயின்ஸ்க்கு இதுதான் ஆன்சர் மேக்ஸுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோமோ லைக் தட் தான் கிராமர் பார்ட் வந்து இருக்குது போத் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ் ஸோ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் வந்து நமக்கு பேப்பர் டூல ஸ்பாட் த எரர் அண்ட் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு பதினஞ்சு சம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலா போயிட்டு நம்ம ஆல்ரெடி பெய்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன் நீங்கள் போய் இது வந்து வேரியஸ் திங்ஸில் இருக்கும் வேர்பில் மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை நவுனில் மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை அப்படின்னா சென்டென்ஸ் பேட்டர்ன்ல மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஆக்ஸிலரி யூஸ் பண்றது மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரி நிறைய இல்லை இம்பரட்டிவ் சென்டென்ஸ்லாம் ஸோ ஆகட்டும் ஸோ டிஃபரெண்ட் டைப்ல வந்து உங்களுக்கு எரர் இருக்கும் ஸோ நீங்க ஃபைவ் ஏ பேட்ச்குள்ள போனீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் இல்லையா அதுல இங்கிலீஷ் கிளாஸ்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் மிஸ்டேக் இருக்கா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸஸ் வரும் ஓகே ஆர்டிகல்ஸ்ல ஸ்பாட் த எரர் ப்ரிப்போசிஷன்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறக்கு நீங்க இந்த கிளாஸை கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க பார்த்துட்டு இந்த பதினஞ்சு எக்ஸசைஸும் எனக்கு சால்வ் பண்ணுங்க தெரியல அப்படின்னா எனக்கு இது தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு டினோட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா சோ இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள உள்ளும் இருக்கும் மேம் வந்து க்ளாஸ் எடுத்திருப்பாங்க மூணு போய் இந்த டேபிள் அடிக்குது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இப்போ மினி பீப்புள் வருமா இல்லை இங்கே த ஆர்டிக்கல் மிஸ்டேக்கா மெனி பீப்புளா எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஈவன் சம்டைம்ஸ் ஸ்பெல் மிஸ்டேக் கூட தருவாங்க எக்ஸாம்ல நீங்கள் பாருங்கள் ஸோ எக்ஸசைஸ் ஒன் இந்த மாதிரி மொத்தம் பதினஞ்சு எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கு ஆன்சர் எழுதி எனக்கு நீங்கள் அனுப்புங்க ஒரு பேப்பரை நீட்டாக அனுப்புங்க அதை நான் அதுக்கான கரெக்டான ஆன்சரும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எக்ஸசைஸ் வந்து இருக்கு சரிங்களா டு யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கிளீன் வாட்டர் எப்படி கரெக்ட் பண்றது இது நமக்கு வந்து கோல் எஸ்டிஜி கோல்ல ஆறாவது கோலா வந்து இருக்கு கிளீன் வாட்டர் அண்டு சானிடேஷன் வந்து சிக்ஸ்த் கோலா வந்து இருக்கு இதெல்லாமே நீங்க எப்படி வச்சுக்கலாமே இப்போ என்விரான் பேஸ் பண்ணி என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு எஸ்ஏ கேட்குறாங்க அப்படின் போது நீங்க இதெல்லாமே ஹைலைட்டா நீங்க போடலாம் எஸ்ஐ எஸ்ஐ எழுதும் போது என்னென்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க அடிஷ்னலா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா எஸ்ஏ ரைட்டிங் கிளாஸ்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ் எஸ் ரைட்டிங் ஆகட்டும் இங்கிலீஷ் எஸ்ஸே ரைட்டிங் ஆகட்டும் ஸோ எஸ்ஸே ரைட்டிங் கிளாஸ்க்குள்ளே போய் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான கட்டுரை வரைதல் எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதுக்கான நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து மேம் சொல்லியிருப்பாங்க அதையும் நீங்க ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க லாஸ்ட் கோத்ரூ பண்ண வேண்டியது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் இது என்ன படம்னு சொல்லுங்க லா வந்து ஒரு பெஸ்ட் மெனி மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன எரர் அது ஸ்பாட் பண்ணிங்க அதே மாதிரி இது என்ன படம்னு சொல்லுங்க எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க நான் கேட்குறேன் ஓகே அடுத்தது எக்ஸசைஸ் சிக்ஸ் இந்த மாதிரி மொத்தம் பதினஞ்சு நான் வச்சிருக்கேன் நீங்கள் எழுதி எனக்கு இது பண்ணுங்க சரியா ஸோ சில்ட்ரன்லாம் வந்து டீச்சர்ஸ் டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்களாம் என் பேர் தான் போட்டிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு கிஃப்ட் வாங்கி டிஎன்பிஎலுக்கு வந்தது வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே கிஃப்ட் கொடுக்கறதே இல்லை சார் மட்டும் தான் கொடுப்பாங்க ஸ்டூட் ஸ்டாஃப்ஸ்க்கு ஓகே அடுத்தது இந்த மாதிரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ எல்லா எக்ஸசைஸும் இருக்குது நீங்கள் இதுக்கான ஆன்சர் மட்டும் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ வாட்ஸ்அப் நம்பர் லாஸ்ட்டாக இருக்குது நான் காமிக்கிறேன் ஓகே இது வாட்ஸ்அப் ஆன்சர் எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா இது வந்து நீங்க ட்ரை பண்ணணும் இதே மாதிரி கொஸ்டின் டேக்குக்கும் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கிராமரும் இனி ரெண்டு மூணு பார்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கு பாருங்க சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எழுதினீங்கன்னா நம்ம இந்த குரூப்லேயே போடுங்க நம்ம ஃபைவ் ஏ குரூப் இருக்கு இல்லைங்களா உங்க பேப்பர்ல கரெக்ட் பண்ணி இல்லைங்களா ஸோ இந்த குரூப்லேயே நீங்க போடுங்கப்பா இதெல்லாம் ஓகே தேங்க்யூ